வணக்கம் நண்பர்களே, நம்ம கூத்தாடிகள் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இன்றைக்கி நாம் தனிப்பட்ட மிகுதி அப்படின்ற அதிகாரத்துலேருந்து ஒரு திருக்குறள் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு தலையானும் இன்னாது காமம் காப்போல இரு தலையானும் இனிது. நம்ம திருவள்ளுவர் சிங்கிள் பாய்ஸ் பற்றியும் ஒரு தலை காதல் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு காவடி தூக்கிட்டு ஒருத்தர் ஆடும்போது ஒரு பக்கம் மட்டும் வச்சுட்டு ஆடுறாங்க அப்படின்னா அதோடய கணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதன் மூலமாக வந்து பெயின் இருக்கும். அதுவே ரெண்டு பக்கம் அந்த தண்டோடது ரெண்டு பக்கம் வச்சுட்டு ஆடினாங்கன்னா அது வந்து இயல்பாக இருக்கும், அது வந்து மகிழ்ச்சியை மேலும் மேலும் கூட்டும், பெயினானது மகிழ்ச்சியானது டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது யாராவது ஒருத்தர் மட்டும் காதல் வந்து மனசுலேயே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாரமாகவும் ஒரு வருத்தமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. அப்போது ஒருதலை காதல் அப்படின்றது ஒரு சாராருக்கு அது வந்து ஒரு வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஒருதலை காதல்ன்றது ஒருத்தருக்கு பெயினாக இருக்கும், மற்றவங்க அதை வந்து உணர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களை மேலும் பல வீடியோஸ் பண்ணுறதுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.